கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் மத்தேயு 27 அதிகாரம் 40 வசனம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அவரை ரோமர்களின் கைகளில் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையில் 2 கல்லர்களுக்கு மத்தியில் குற்றவாளியைப் போல தேவனுடைய குமாரன் தொங்கினார். நமக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்ட அவரை பார்த்து, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள் கட்டுவேன் என்று சொன்னாயே, சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று பரிகாசம் செய்வதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு தம் சரீரத்தை குறித்து 3 நாளைக்குள் எழுப்புவேன் என்று சொல்லிய வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அவரை பரிகாசம் செய்கிறார்கள். கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன் எருசலேமுக்குள் பவனி வருகிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடியவர்களும் அவரிடமிருந்து அற்புதங்களையும் சுகங்களையும் பெற்று கொண்டவர்களே அவரை பொய்க்குற்றம் சுமத்தி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இவர்கள் சொல்லியதும் இயேசு இறங்கி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், முதலாவது பிதாவின் சித்தம் நிறைவேறி இருக்காது, இரண்டாவது நமக்கு உயிர்த்தெழுதலின் நிச்சயம் கிடைத்திருக்காது, மூன்றாவதாக மனு குலத்திற்கு மீட்பு உண்டாயிருக்காது. எனவே நமக்காக தேவனுடைய குமாரன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். இறங்கி வா என்று சொன்னவர்கள் அவர் பரலோகத்திலிருந்து ஏற்கனவே இறங்கி வந்தவர்தான் என்பதை அறியாதபடிக்கே அவர்கள் கண்களும் இருதயமும் அடைக்கப்பட்டிருந்தது. தெய்வம் மனிதனுக்காக எத்தனை முறை இறங்கி வர முடியும்? இவர்கள் அனைவருமே இயேசு மீண்டும் இறங்கி வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதை உணராதவர்கள். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சகித்து இயேசு இறங்கி வரவில்லை. அந்த தியாகத்தை நினைத்து அவரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.